இந்த பயானும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பயான்களும் எங்களது இணையதளமாகிய www.tamilbayan.com என்ற இணையதளத்தின் மூலமாக வெப்சைட் மூலமாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خير القرون قرني ثم الذين يلونهم او كما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹுவின் அளப்பெரும் திருநாமத்தினால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் சங்கையான நபி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது சங்கை மிக்க குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா தோழர்கள், அவர்களது பரிசுத்தமான வாழ்க்கை முறைகளை தொடர்ந்தவர்கள், தொடர்கின்றவர்கள், கியாம நாள் வரையும் தொடரப்போகின்றவர்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரமலானுடைய பரக்கத்தான சிறப்பான சங்கையான இந்த மாதத்தில் இப்படியான ஒரு நல்ல நேரத்தில் எங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை ஒரு தலைப்பின் கீழால் பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். எந்த தலைப்பாக இருந்தாலும் நாங்கள் பேசக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம், இது முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் வரணும். இந்த நியத் எங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, இந்த விஷயங்களை நாங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி காட்டணும். இங்கே வராதவங்களுக்கு இந்த விஷயங்கள் எத்தி வைக்கப்படணும், அவர்களுடைய காதுகள் வரையில் போய் சேரணும். அதையும் நாங்கள் கவனம் எடுக்கணும். அந்த அடிப்படையில் மாத்தறை பகுதியினுடைய உலமா சங்கத்தின் ஆலோசனை பிரகாரம் ரமலானுடைய சங்கையான மாதத்தில்
ஒவ்வொரு 10 நாட்களுக்குள்ளேயும் ஒரு பயான் மஜ்லிஸ் நடைபெற வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்யப்பட்டு முதலாவது 10னுடைய முதலாவது பயானாக இது உங்களுக்கு முன்னாலே இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. நவீன உலகமும் இஸ்லாமிய பெண்களும் என்ற தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. முடியுமான வரையில இந்த தலையங்கத்துக்குள்ளால உள்ள விஷயங்களை பேசி நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக என்று அவனிடத்திலே துவா செய்தவனாக இந்த பயானுடைய நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். நவீன உலகம், பொதுவாக உலகம் ஒவ்வொரு காலங்களிலையும் நவீனமாக கொண்டுதான் இருக்குது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் உலகம் புதுசாகித்தான் வைத்துக் கொண்டி நவீனம் என்றா புதுசு, புதுசாகி போகுது. மக்கள் விரும்புறதும் புதுசத்தான். ஏனென்றா அரபியில சொல்லுவாங்க, குல்லு ஜதீதின் லதீதுன், ஒவ்வொரு புதிய விஷயங்களும் அது டேஸ்ட் ஆயிக்கும், இன்பமாயிருக்கும், ருசியா இருக்கும். அதனால புதுசத்தான் மக்கள் விரும்புறது. எதா இருந்தாலும் சரி, துனியா புதுசாக ஒவ்வொரு விஷயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வெளியாக்கி கொண்டு இருக்குது. மனிதர்கள் விரும்பக்கூடியதும் புதிய விஷயம்தான் மக்களுக்கு தேவை. பழசு தேவையில்லை. புதிய உடுப்பு, புதிய சாப்பாடு, புதிய வாகனம், புதிய வீடு, புதிய டிசைன்ல நகைகள் எல்லாம் புதுசு. உலகமே புதுசுதான். நேற்றுள்ளது இன்றைக்கு சரி இல்லை, இன்றைக்கு உள்ளது நாளைக்கு இருக்காது. இப்படித்தான் போன வருஷம் உள்ளது இந்த வருஷம் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறோம், ஆடைகளுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டா, உடுப்பு எடுத்துக்கொண்டா, ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு விதமான உடுப்பு வெளியாகுது. போன வருஷம் பிறநாளைக்கு ஒரு டிசைன், இந்த வருஷம் பிறநாளைக்கு வேறொரு டிசைன். இதே மாதிரி நகையும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு பேட்டர்ன்ல மாறுது. துனியாவில் ஒவ்வொரு விஷயத்தையும், வாகனங்கள் போன வருஷம் ஒரு டிசைன்ல இருந்து இந்த வருஷம் ஒரு டிசைன்ல வந்திருக்கு. பொதுவாக உலகத்துடைய அமைப்பு அப்படித்தான். உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹாதிஸாக படைச்சிருக்கிறான். ஹாதிஸ், ஹாதிஸ் என்றா புதுசு. அது எல்லா காலங்களிலையும் புதுசு புதுசாக வந்து கொண்டே இருக்கும், புதுசு புதுசாக போய்கொண்டே இருக்கும். புதுசு கொஞ்ச நாளைக்கு வரும், அதுக்கு பின்னால் அது பழசாகிடும். அந்த புதுசு பழசாகினத்துக்கு பிறகு அதுக்கு பதிலாக வேற புதுசு வரும். அது முந்தி உள்ள மாதிரி இருக்காது. அது வேற டிசைன், அது வேற கலர், அது வேற டேஸ்ட், அது வேற மாடல். இப்படிதான் நிற்கும், இதுதான் புதுசு. இந்த அடிப்படையில் துனியாவுடைய போக்கே அப்படித்தான். உலகத்தினுடைய ரூட், உலகத்தின் உலகம் போகக்கூடிய அந்த ரூட்டிக்குவே போக்கு அது புதுசுதான். ஒவ்வொரு நாளும் புதுசுதான். ஆனா கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கிட்ட இருக்கிற தீன் இருக்குதே, எங்களுக்கிட்ட இருக்கிற இஸ்லாம், இந்த இஸ்லாம் புதுசாக முடியாது. இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகள், இந்த இஸ்லாத்தினுடைய கட்டளைகள், இஸ்லாத்தினுடைய ஆர்டர்ஸ், ஏவல்கள், இது பழசுதான். அந்த காலத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் எந்த கலிமா சொல்லப்பட்டதோ, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று, அதே கலிமா தான் எல்லா காலத்திலையும் சொல்லப்பட்டு கொண்டே வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலையும் அதே கலிமா தான். இன்றைக்கு நாங்க நீங்க சொல்றதும் அதே கலிமா தான். எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் அதான் சொல்றோம். இதே மாதிரி
இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரங்களாக எங்களுக்கு தரப்பட்ட மெயின் சப்ஜெக்ட் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன். இன்னொன்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை முறை அல் ஹதீஸ். இதில் நாம பார்க்கிறோம் குர்ஆன் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. இது கதீம், கதீம் என்றால் பூர்வீகமானது. இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, அதுல புது சொண்டும் இல்லை. அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் அப்படித்தான். குர்ஆனுடைய ஒரு எழுத்தையோ, குர்ஆனுடைய ஒரு நுக்தா ஒரு புள்ளியையோ, அல்லது குர்ஆனுடைய ஒரு ஹரக்கத் ஜபர் ஜேர் பேசையோ, அல்லது குர்ஆனுடைய ஒரு ஷத்தையோ, அல்லது குர்ஆனுடைய ஒரு மத்தையோ, கியாமத் வரையும் முழு துனியாவும் சேர்ந்து முயற்சி செய்தாலும் மாற்ற முடியாது. அது கதீமானது, அது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. எனவே அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆனை பாதுகாப்பதாக முடிவு செஞ்சிருக்கிறார். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வஇன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்கள்தான் அந்த ஸிக்ர இறக்கினோம். ஸிக்ர் என்றா குர்ஆன். நாங்கள்தான் அந்த குர்ஆனை இறக்கினோம், நாங்களே அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வாக்குறுதி அளிச்சிருக்கிறார். எனவே அல் குர்ஆனுங்கிறது பழசு, அது பூர்வீகமானது. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பழையவைகள், அது பூர்வீகமானவைகள். அதில் முழு மனித சமுதாயத்துக்கும் வாழக்கூடிய எல்லா வாழ்க்கை முறையும் சொல்லப்பட்டிருக்கு. முக்காலத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அந்த குர்ஆனிலேயே முழுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. கடந்த காலம், அதாவது பாஸ்ட் சென்ஸ், இதே மாதிரி நிகழ்காலம், தற்காலம், அடுத்தது எதிர்காலம் ஃபியூச்சர், இதெல்லாம் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இதெல்லாத்துக்கும் அதில் வழிகாட்டல் இருக்குது. முழுமையான வழிகாட்டலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல் குர்ஆனில் பூர்த்தியாக வச்சிருக்கிறார். எனவேதான் அந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லாஸ்டில் கடைசியாக ஹஜ்ஜத்துல் விதாவில் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தில் அந்த குர்ஆன் சொல்லுது, அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களுடைய தீனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பூர்த்தி பண்ணிட்டேன். உங்கள் மீது என்னுடைய ஞானத் அருட்கொடையை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், பூர்த்தி ஆயிஷ். மேலும் உங்களுக்கு மார்க்கமாக இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன், கபூல் செஞ்சேன், ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனின் மூலமாக என்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திட்டம் அன்றும் தான் இன்றும் தான் கியாமத் வரையும் வரக்கூடிய காலம் வரைக்கும் தான் ஒரு மனிதனுடைய இஸ்லாம், ஒரு மனிதனுடைய தீன் இஸ்லாமாக இருக்குது. அந்த இஸ்லாம் பூர்த்தியானதாக, முழுமையானதாக, கம்ப்ளீட்டாக இருக்குது, எந்த குறைபாடும் இல்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதோடு சேர்ந்ததுதான் நபி அலைஹி ஸலாத்துடைய ஹதீஸ். ஹதீஸ் என்றால் அது புதுசு. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாம் புதுசாக உலகத்துக்கு வந்தவர்கள். எனவே நபியுடைய வார்த்தையும் புதுசு. ஹதீஸ் ஹாதிஸுடைய கருத்தில் வருது. ஹாதிஸ் என்றால் புதியவைகள். அந்த கருத்தில் தான் ஹதீஸ் வந்திருக்குது. அந்த புதியவைகள் என்ற பெயரில் அந்த ஹதீஸ் வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டுத்தான் வருகின்றன. அந்த ஹதீஸுக்குள்ள குழப்பங்கள் வரக்கூடாது, அந்த ஹதீஸுக்குள்ள ஹதீஸ் அல்லாத விஷயங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹிஜ்ரி 99 ஆண்டுகளுக்கு பின்னால உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த ஹதீஸ்களை பாதுகாக்கணும்,
ஹதீஸுக்குள்ள பொய் வந்துவிடக் கூடாது.